வணக்கம் மக்களே, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் முதல்வர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசினுடைய உண்மையான அறிவிப்பு உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 கோடி மேல ரேஷன் அட்டைகள் இருக்கிறாங்க. இதே இந்த 2 கோடி ரேஷன் அட்டைகளுக்கும் அனைவருக்குமே மாதம் மாதம் 1000 ரூபாய் தமிழக அரசு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையவே கிடையாது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70,000 to 80,000 குடும்ப அட்டைகளுக்கு தான் மாதம் 1000 ரூபாய் தரப்போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மாதம் மாதம் 1000 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அதாவது அண்ணா பிறந்த நாள்ல இருந்து நாங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பதாக தமிழக அரசு ஒரு அதிரடியான அறிவிப்பை கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கொடுத்தாங்க. பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல தேர்தல் வாக்குறுதியா திமுக அரசு அனைத்து பெண்களுக்குமே மாதம் 1000 ரூபாய் சொன்னாங்க. இப்ப அதை அப்படியே மாத்திட்டாங்க. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா பல விஷயங்களை வந்து கணக்கில் எடுக்க போறாங்களாம். என்ன அப்படின்னா முதல் விஷயம் குறைந்தபட்ச வயது வரம்பு, அதாவது வந்து ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்குமே 12 வயசுக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னா திருமணம் பண்ணி கொடுத்துறாங்க பெண்களை. அந்த பெண்கள் பேர்லயே புதுசு புதுசா ரேஷன் கார்டுகள் வந்து இப்ப பூராமே பதிஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு இந்த 3 மாத காலத்துக்கு மட்டும் ஏகப்பட்ட ரேஷன் கார்டு அப்ளிகேஷன் ஆனது தமிழக அரசுக்கு போயிருக்கு. பூராமே நிறுத்தி தான் வச்சிருக்காங்க, யாருக்குமே கொடுக்கல. என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் 1000 ரூபாய் திட்டத்துக்கு தான் பூராமே விண்ணப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இதன் காரணமாக பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு அதாவது வந்து அந்த குடும்ப தலைவிக்கு வந்து வயது வரம்பு நிர்ணயம் செய்ய போறாங்க. அது எத்தனை வயது அப்படிங்கிறது இன்னும் அறிவிப்பு கொடுக்கல. அதே போல பாத்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம், அது மட்டும் இல்லாம வந்து இந்த அரசு ஊழியர்களுக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பல விதமான முன்னெச்சரிக்கைகளும் சரி ஒரு திட்டத்தை வந்து வெளியில விட போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழக அரசின் சார்பாக சொல்லியிருக்கிறாங்க. அது எப்ப அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எப்ப வெளியிட போறாங்க அப்படிங்கிற தகவல் இன்ன வரைக்கும் வரல. ஆனால் 1000 ரூபாய் கொடுக்கறது உறுதி. யார் யாருக்கு அப்படிங்கறத இப்ப மிகப்பெரிய சிக்கலா இருக்குது. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த 35 கிலோ அரிசி வாங்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக 1000 ரூபாய் கிடைக்கும், அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. மற்ற நபர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு சந்தேகம் தான். வறுமை கோட்டு கீழ உள்ள நபர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த AAY அப்படிங்கிற ரேஷன் அட்டைகளுக்கு. அதுல வந்து PHH அப்படின்னு ரேஷன் இருக்கு, அதுக்கும் கொடுப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதுல NPHH அப்படின்ற கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு 1000 ரூபாய் கிடைக்காது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மையும் கூட பொறுத்திருந்து பார்க்கலாம். கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.